우리 제자, 우리 지랍니다. 옳지. குக்கிங். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஏழு வடிவமான கொழுக்கட்டை, அதாவது 7 different shape கொழுக்கட்டை. அது எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வெள்ளத்தை கரைச்சி எடுக்கணும். அதுக்கு இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். 1/4 cup வெள்ளம் எடுத்திருக்கிறேன். 1 cup மாவுக்கு 1/4 cup வெள்ளம் எடுத்திருக்கிறேன். 1/2 cup தண்ணி சேர்க்கிறேன். வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்தால் போதும். வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு இதை இனி வடிகட்டி எடுத்துடணும். இனி வெள்ளம்லாம் சேர்த்து மாவை கிண்டி எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் சூடாயிட்டு 1 teaspoon நெய் சேர்க்கிறேன். நெய் நல்லா சூடாயிட்டு 3 spoon தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து நெய்யில் வறுத்து எடுக்கணும். லைட்டாக வறுத்தா போதும். 1/2 teaspoon வெள்ளை எள்ளு, 3 teaspoon அளவு கடலைப்பருப்பு எடுத்து வேக வச்சு சேர்க்கிறேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு 90% அளவு வெந்திருக்கணும். எல்லாம் சேர்த்து நெய்யில் கொஞ்சம் பிரட்டி விடணும். இப்போ கரைச்சி எடுத்த வெள்ளத்தை சேர்க்கணும். கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்ல மணமாக இருக்கும். அதுக்கு 1/2 teaspoon சுக்கு பொடி, 1/2 teaspoon ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். கிஞ்சளவு உப்பு. இது வந்து ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெள்ளத்தில் தேங்காயெல்லாம் சேர்த்தது எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை சேர்க்கணும். கொழுக்கட்டைக்கு எடுத்துருக்க மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விடணும். கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி கிண்டி எடுக்கோமோ அதே போல் மாவை கிண்டி எடுக்கணும். மாவை வெள்ளத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி சூடு ஆறின பிறகு கொழுக்கட்டை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். ஓரளவுக்கு சூடு ஆறின பிறகு தான் மாவு கை வச்சு வரச முடியும். மாவு வந்து இப்போ லைட் சூடாக தான் இருக்குது. கை வச்சு வரசக்கூடிய அளவு தான் சூடு இருக்குது. இப்போ 1/2 teaspoon அளவு நெய் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். மாவு கை வச்சு நல்லா விரசி எடுத்தாச்சு. இப்போ கொழுக்கட்டைக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து பால் ஷேப்பில் உருட்டி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷேப் உருட்டி எடுத்தாச்சு. அடுத்த ஷேப் வந்து இப்படி கையில் வச்சு தட்டி விரித்து எடுத்துடலாம். இனி அடுத்தால் இதே போல் ஷேப்பில் எடுத்துகிட்டு பிடி கொழுக்கட்டை போல் பண்ணி எடுக்கணும். ஒரு லீஃப் எடுத்துருக்கிறேன். லீஃப் ஷேப்பில் கொழுக்கட்டை பண்ணி எடுக்கிறேன். லீஃபுக்கு தகுந்தவாறு மாவு எடுத்து அந்த ஷேப்பில் தட்டி விரிக்கணும். லீஃப் போலே வந்திருக்கா? நாகர்கோயில் கன்னியாகுமரி ஸ்டைலில் வந்து திருக்கார்த்திகைக்கு எங்கள் ஊரில் வந்து பனை ஓலையில் கொழுக்கட்டை பண்ணுவாங்க. எனக்கு இப்போ பனை ஓலை கிடைக்கல, அதனால் வந்து மஞ்சள் இலையில் நான் கொழுக்கட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு மஞ்சள் இலை கிடைக்கலன்னா வாழை இலையில் வச்சு செய்யலாம், பூவரசு இலையில் வச்சு பண்ணலாம். மஞ்சளில் வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்குது, நல்லா ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. மாவு இலையில் வச்சு நல்லா தட்டி விரிச்சாச்சு. இனி இலையை மூடிற வேண்டிய தான். ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்படி வச்சாச்சா? இப்படி வச்சிடும் அப்படியா? முடிஞ்சு. இனி வந்து என்ன சுசியன் டைப்பில் செய்கிறது. இதே போல் பண்ணிவிட்டு ஸ்பூனில் பேக் சைடை வச்சு இப்படி ஒரு கோடு போட்டால் போதும். சரிங்களா, சுசியன் டைப்பில் வந்துருக்குது. தண்ணி ஊற்றிச்சு. தண்ணி நல்லா சூடாயிட்டு 15 நிமிஷம் கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்தால் போதும். ஏற்கனவே மாவு வந்து வெள்ளத்தில் வேக வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். அதனால சீக்கிரம் மாவு வெந்துடும். மீதம் இருக்கிற மாவை முன்னாடி உருட்டின உருண்டையை விடைக்கும் சின்ன உருண்டையிட்டு, அதாவது பால் கொழுக்கட்டைக்கு உருண்டை உருட்டுவோம்ல அந்த ஷேப்பில் 7வது உருண்டை உருட்டி வச்சுருந்தேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த மஞ்சள் இலையில் கொழுக்கட்டை அவிச்சு அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல மணம், மஞ்சளோட மணம் இருக்கு. உங்கள் வீட்டில் யார் வீட்டிலலாம் மஞ்சள் இருக்கோ, மஞ்சள் இலையில் கொழுக்கட்டை செய்து பாருங்கள். இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்டில் தென், இது உங்கள் பெல் குக்கிங். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி.